கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நிவாரண நிதியோ நிவாரண பொருட்களோ அரசு சார்பில் மக்களை சென்றடையவில்லை. இது தொடர்பாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதை இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். கடந்த 10 நாட்களுக்கு முன் வீசிய கஜா புயலின் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மக்களின் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக முதலமைச்சரோ பிற அமைச்சர்களோ அரசு அதிகாரிகளோ முழுமையாக சென்று பார்க்கவில்லை என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரவில்லை என கூறி அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் தினந்தோறும் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்டா மாவட்டத்தையே புரட்டி போட்டுள்ள கஜா புயலால் வீடு, விவசாய நிலங்கள், கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து விவசாயிகள் தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் தேமுதிக சார்பில் வழங்கப்படும் என கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். மேலும் கேப்டனின் ஆணைக்கு இணங்க தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை கடந்த வாரம் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக புயல் பாதித்த பகுதிகளில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆய்வுகளை மேற்கொண்டார். கொடைக்கானல், கல்லறைமேடு, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து புயல் பாதிப்பு குறித்து கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்தார்.
இதனை அடுத்து மூஞ்சிக்கல் அரசு பள்ளிக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆடைகளை வழங்கினார். தொடர்ந்து அங்கு அரசு விளையாட்டு மைதானத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். வேர்வை வடிச்சி உழைக்கிற இனந்தா எனக்கு உறவாகும் என்றும் நேர்மை வழியில் நடக்கிற மனந்தா எனக்கு உயிராகும். ஏழை சனங்க கொடுக்கிற வாழ்த்த நாளும் மதிப்பேனே. இங்கே உழை குடிக்கும் குடும்பங்கள் சிரிச்சா நானும் சிரிப்பேனே. நல்லவை எப்பவும் பிழைக்கணும், நன்மைகள் எப்பவும் தழைக்கணும், நினைச்சதெல்லாம் கைகளிலே கிடைக்கணும். தொட்டது எப்பவும் துலங்கணும், தர்ம சத்தியம் விளங்கணும், விதைச்சதெல்லாம் பூமரமா முளைக்கணும். துணிந்து நின்றா தடையேது தோல்வி நமக்கு கிடையாது. அதன் தொடர்ச்சியாக பேத்துப்பாறையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். திருமதி பிரேமலதா விஜயகாந்துடன் மாநில துணைச் செயலாளர்கள் எல் கே சுதீஷ், பார்த்தசாரதி மற்றும் கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர். எல்லாருக்கும் எண்ணம் இல்லாமல் போனால் கண்கள் சூடேறும். என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை என்றும் விடமாட்டேன். தோழர் தமக்கு துன்பங்கள் வந்தால்
ஒன்றை கூட தொடமாட்டேன். இடிமழை மின்னல் கிடை வரும் போதும் நடுங்கிட மாட்டேன். நான் தான் நான் தான் முன்வைத்த காலை பின்வைக்கும் வேலை என்னிடம் கிடையாது. தடந்தோள் உண்டு தடக்கை உண்டு தடைகளை செய்வேன். தூள் தான் தூள் தான் லட்சியதாகம் இருக்கின்ற பேருக்கு இதயங்கள் உடையாது. மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும் இருபுறம் எட்டு திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோழிக்கரங்களும் நீரை விட்டன கொள்கை விதைகளும் வேரை விட்டன. நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், கேப்டனின் உத்தரவின் பேரில் புயலால் பாதிக்கப்பட்ட கொடைக்கானல் மக்களை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். கொடைக்கானலில் வீடுகளை இழந்து மக்கள் தவித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், சாலைகளில் உள்ள தைய மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளதாக கூறினார். கஜா புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் முதல் கட்டத்தில் எங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இப்போ கொடைக்கானலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு எங்கள் மாவட்ட செயலாளர் பாலு, நம்மளுடைய கவுன்சிலர் செந்தில், இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லும் பொழுது நேரடியாக மக்களை போய் பார்க்கணுன்னு கேப்டன் ஆணையிட்டார். அதற்கெனங்க இங்கே வந்திருக்கோம். இங்கே வழிநெடுக்க நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய வீடுகள் அழிஞ்சிருக்கு. நிறைய மரங்கள் சாஞ்சதுனால வீடுகள் முற்றிலுமாக இழந்த வீடுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான். யாரும் பெரிய மல்டி மில்லியனர்ஸ் யாரும் இல்லை. அப்போது கூலி வேலை செய்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீடு கூட இன்னைக்கு இழந்திருக்கிற நிலையை நம்மளால் நேராக பார்க்க முடியுது. உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ரோட்டில் பார்த்தோம்னா பெரிய பெரிய தைல மரங்கள் இருக்குது. அந்த தைல மரங்கள் வந்து இந்த கொடைக்கானல் மலைக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்குதுன்னு மக்கள் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க. அந்த மரங்கள் தான் சாயும் பொழுது அங்கே இருக்கிற பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த காரு லாரிகள் அப்படிலாம் மரங்கள் விழுந்து முற்றிலுமாக அழிஞ்சதை நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, மெயின் ரோட்டில் வரும்பொழுது அந்த பெரிய மரங்கள் வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு கிடையாது. இந்த யூக்கலிப்டஸ் மரம் இந்த மாதிரி வேர் சத்து இல்லாத பெரிய பெரிய மரங்களை அகற்றினால் நிச்சயமாக வரும் காலங்களில் மக்களுக்கும் சரி கொடைக்கானலுக்கு வரும் டூரிஸ்ட்டுகளுக்கும் இது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இங்கே மீண்டும் இப்போ வரேன். எந்த டெவலப்மெண்ட்டும் என்னால் பார்க்க முடியல கொடைக்கானலில். அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். மின்சாரமின்றி ஒரு வார காலமாக தவித்து வரும் மக்களை அரசு சார்பில் யாரும் சந்திக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த 1,000 கோடி ரூபாயை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கும் பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புயலால் பாதிக்கப்பட்ட கொடைக்கானல் பகுதிக்கு அமைச்சர்கள் வரவில்லை என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், இடைத்தேர்தல் அறிவித்தால் மட்டுமே அமைச்சர்கள் வருவார்கள் என விமர்சனம் செய்தார். இதையெல்லாம் அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,000 கோடி வந்து தமிழக அரசு சார்பாக நிவாரணம் வழங்கப்படும் வாயில் வார்த்தையில் சொல்லியிருக்கார். மத்திய அரசு கிட்ட போய் 15,000 கோடி கேட்டிருக்காரு. இவங்க மத்திய அரசு கிட்டேருந்து எப்போ காசு வர்றதோ வரட்டும், அவங்க எவ்வளோ தராங்கன்றதும் இன்னும் தெரியல. இப்போ தான் நேற்று தான் மத்தியிலேருந்து குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கு. அட்லீஸ்ட் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அந்த 1,000 கோடியாவது முதலாக மக்களுக்கு இன்றைக்கி வந்து கொண்டு சென்று சேர்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய இன்னலில் இருக்காங்க. வீடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல் பல பிரச்சனையில் இருக்காங்க. 1,000 கோடி என்று அறிவித்திருக்கார் நமது முதலமைச்சர் எடப்பாடி. ஃபஸ்ட்டு அந்த நிவாரணத் தொகையை ஒட்டுமொத்த பாதித்த மக்களுக்கு தமிழ்நாட்டு சார்பாக வழங்கணும் அப்படின்னு இந்த கொடைக்கானலில் உங்கள் முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். இடைத்தேர்தல்னு அறிவித்தாங்கன்னு வைங்க, ஒரு தெருவுக்கு 4 மந்திரி வந்து உட்காருவாங்க, எம்எல்ஏ வருவாங்க, எம்பிஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் கொடைக்கானல் இடைத்தேர்தல் இல்லைல்ல, அதனால அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மேலும் ஓட்டுக்காக அதிமுகவும் திமுகவும் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஜெயலலிதாவை போன்று எடப்பாடி பழனிசாமியும் ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்ததை சுட்டிக்காட்டினார். புயல் பாதித்த இடங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெறாததை கண்டித்து மக்கள் கொந்தளிப்பில் உள்ளதாகவும், இதன் காரணமாகவே அமைச்சர்களை விரட்டி அடிப்பதாகவும் தெரிவித்தார். இதற்காக மக்களை சந்திக்காமல் பயந்து ஓடும் இந்த ஆட்சி எதற்கு என்றும் கேள்வி எழுப்பினார். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா தான் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருந்தாங்க. இவருக்கு என்ன ஆசையோ ஜெயலலிதா மாதிரி ஹெலிகாப்டரில் போகணுன்னு ஆசையோ என்னன்னு தெரியல. ஹெலிகாப்டரில் போய் இவரும் பார்த்துருக்கிறார்.
சரி பாருங்க வெளை மழை வெள்ளம் வரும்போது பார்க்கறது சகஜம். நான் அதை நான் வந்து ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துக்கிறேன். அடுத்த நாளாக அது வரணும்ல, வந்து எல்லா சைடில் இருக்க மக்களை சந்திக்கணும்ல. திருவாரூர், தஞ்சை, நாகையெல்லாம் அவங்களால உள்ளே வர முடியல. இதான் நான் அன்றைக்கி இருந்தேன் திருவாரூர் நாகையிலலாம். எந்த மந்திரியும் தொகுதிக்குள்ளே வர முடியல, எந்த மந்திரி எம்எல்ஏஸ் வந்து மாவட்டத்துக்குள்ளே வர முடியல. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. அப்போ என்ன இங்கே நடக்குது? பத்து நாள் ஆயிடுச்சு கஜா புயல் வந்து, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கரண்ட் வரல, தண்ணி வரல, குடிக்க தண்ணி இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன செய்ய முடியும்? இப்படி தான் அவங்க மறியல் பண்ணி தான் தங்களுடைய எதிர்ப்பை காமிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பயந்து ஓடுனீங்கன்னா, அப்படி பயந்து ஓடுற ஆட்சி இங்கே எதுக்குன்னு நான் கேட்குறேன். சந்திக்கணும், தைரியமாக வந்து சந்திங்க. மக்களை குறைய சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆட்சி நிர்வாகத்தை இங்கே பண்ண முடியும்? மேலும் மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் போர்க்கால அடிப்படையில் புயல் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். மக்கள் பாதிச்சிருக்காங்க கஜா புயலில். எப்போ இங்கே தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியல. இங்கே மக்கள் பிரச்சனையே 1000 இருக்குது. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்கு பிறகு எப்போ கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறார், யார் கூட கூட்டணி, என்ன மாதிரி தேர்தல், அப்போ தான் அது சொல்ல முடியும். இப்போ அது சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு குழு அனுப்பியிருக்காங்க. அந்த குழு இப்போ போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இவங்க வர்றதுக்குள்ளே எத்தனை நாள் ஆகும்? உடனடியாக போர்க்கால அடிப்படையில் காலம் தாழ்த்தாமல் இம்மீடியட்டாக அந்த ரிலீஃப் ஃபண்ட் வந்து மக்களுக்கு வந்து சேரணும். அதனால் அது வந்தால் தான் வீடு கட்ட முடியும், கரண்ட்டு வந்து சீக்கிரம் கொண்டு வரணும், தண்ணி வேணும், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிவாரண உதவிகளை மக்களுக்கு உடனடியாக சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் அருகே தோப்புப்பட்டி கிராமத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். யார் வரட்டும் போட்டோம், அவங்கவுங்களுக்கான வாக்கு வங்கி இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வரப்போகும் தேர்தல் இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத ஒரு புது தேர்தலா இருக்கும். ஏன்னா இரண்டு ஆளுமை மிக்க தலைவர்கள் இப்ப இங்க கிடையாது. அதனால ஒரு வேக்யூம் இருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வேக்யூம் இருப்பது தலைவர்களுக்கு தான், வேக்யூம் கட்சி கிடையாது. அதனால நிச்சயமாக எத்தனை புது வரவுகள் வந்தாலும் அவங்க அவங்க கட்சிக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கி இருக்கு. ஆனா மக்கள் இந்த முறை மாற்றத்திற்காக நிச்சயமாக ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உறுதியா இருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட திமுகவாகட்டும் அதிமுகவாகிய ரெண்டு கட்சி மேலுமே இன்னைக்கு மக்கள் கடும் அதிருப்தியில கோபத்துல இருக்காங்க. அது இது மாதிரி கஜா புயல் பாதிச்செல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு மந்திரி கூட, ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு கவுன்சிலர் உட்பட ஒரு யாரும் ஊருக்குள்ள வர முடியாம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் பார்க்க முடியுது. ஏன்னா மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கூட இருந்து செய்ய வேண்டிய மக்களுக்கு ஆளுங்கட்சி தவறி இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்க திராணி இல்லாததுனால இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு சந்திக்க முடியலன்னு சொல்லி போயிட்டு இருக்கார். அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு நிலைமை. நிச்சயம் வரப்போற தேர்தல் மாற்றத்தை நிச்சயம் தரும் தமிழ்நாட்டில். இதனையடுத்து நத்தத்தில் அமைக்கப்பட்டிருந்த பொதுக்கூட்ட மேடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சி உரை ஆற்றினார். கேப்டனுக்கு எப்பயுமே இந்த நத்தம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அது சட்டசபையாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, என்ன சொல்வார் கேப்டன்? ஏ நத்தம் அப்படின்னு. அது வந்து உங்க ஊர் தான். எங்க அவங்க எல்லாம் இப்ப பாருங்க, எங்கேயாவது வந்து மக்களுக்கு யாராவது உதவி செய்ய வந்தாங்களா? வரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உங்க ஓட்டு மட்டும்தான். அதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, எதை வேணாலும் கொடுப்பாங்க. ஆனா உண்மையில் மக்கள் பாதிக்கப்படும் போது யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. மாற வேண்டியது அரசியல்வாதி ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னா மக்களாகிய நீங்கள் முதல்ல மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஒரு தனி நபராக, ஒரு தனி கட்சியாக எவ்வளவுதான் கேப்டன் மட்டும் செய்ய முடியும்? இதே ஆட்சியில இருந்தா நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 1000 கோடி அறிவிச்சார். யாருக்காவது இது வரைக்கும் வந்து காசு சேர்ந்துச்சா?
யாருக்கும் வரல. வெறும் அறிவிப்பு அரசியலை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க எல்லாம் மண்ணில புரண்டு கும்பிடுவாங்க. இப்ப அந்த ஆசை அவருக்கும் வந்துருச்சு. அதனால ஹெலிகாப்டர்ல போய் மக்களை பார்வையிடுறாரு. ஒளிய உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது யாருக்கும் இல்லை. இதனைத் தொடர்ந்து விஜயபிரபாகரன் உரையாற்றினார். நானும் அம்மாவும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்துக்கு போன வாரம் போயிருந்தோம். போயிட்டு எனக்கு ரொம்பவே மனசு பாதிச்சிருச்சு. போய் நான் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், மற்ற மாவட்டம் எல்லாத்துக்குமே போகணும், அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க அப்பா 1 கோடி ரூபாய் அறிவிச்சிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறனோ மக்கள் பிரச்சனை என்ன ஓடிட்டு இருக்கோ வீட்டிலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியுது. அதான் நம்ம கேப்டன். ஒரு தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவன் இழந்துட்டு இருக்கு. அந்த தலைவன் வேற எங்கேயுமே இல்லை, நம்ம கேப்டன் தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம தேமுதிக யார் யார் ஓஞ்சதுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் வந்து இங்கே பார்க்க சொல்லணும் எவ்வளோ எழுச்சியா இருக்குன்னு. இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தா வெறும் யங்ஸ்டர்ஸா தான் இருக்கீங்க. ஒரு வெள்ளமுடியும் தெரியல என் கண்ணுக்கு. இல்ல எப்படி தேமுதிக ஓஞ்சி போச்சுன்னு அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு எனக்கு தெரியல. காலேஜ் படிக்கும் போது தான் சட்டமன்றத்துல அந்த சம்பவம் நடந்தது. சோ நட்டோம்னாலே எனக்கு அந்த நாக்கு மடிப்பும் கை தூக்குனா இன்னும் ஞாபகத்துல வந்துட்டு இருக்கு. அப்பா நல்லா இருக்காரு. மிக விரைவில் சிங்க நடை போட்டு மக்களை தங்கத்தட்டில் தாளாட்ட சீக்கிரம் வருவார். நம்மளோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், எந்த ஈகோ பொறாமை எல்லாமே தூக்கி எறிஞ்சிருங்க. நம்மளோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், கேப்டன் முதல்வராக ஆகணும், தேமுதிக ஆட்சியை பிடிக்கணும். வேற எதுவும் நம்மளுக்கு வேணாம். பின்னர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.